Even the Abu Bakr Abdullah, na, let's go after him with full force. I'll freaking show them what I'm capable of. Hey, chick, kadai eduthu poanga naangala ungalku arivilla naangala povana veetingala kudumbam kadaiyada ungalku naanga kaaval kaathundirukkonuma naanga ipdi la pesuraanga engala romba kodumiya irudhu engaloda kodum nenchi paathala romba kavaliya irudhu engalukku adhu mari solla mudiyadhu அழுதா வருது அது மாதிரி எனக்கு அழுதுட்டேன் திருவிழா நடத்த வழி கொடுத்தாலே போதும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பை எங்களுடைய இதுங்களை எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குவோம் எங்களுக்கு எதுவும் யாசகமாக தர தேவையில்லை இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க என்ன பண்ணலாம் அரசாங்கம் கொரோனா காலத்துலலாம் அதான் சொல்றமே இருந்ததெல்லாம் வித்து துண்ணோம் தாலி முதல்ல வந்து வித்து துண்டோம் கண்ணக்க தின்ன ஜஜ்ஜம் கண்ணக்க தின்ன ஜஜ்ஜம் கண்ணக்க தின் தக தின தக தின தக தின தக தின நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்னெல்லாம் ஞாபகம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராட்டினத்தில் ஆரம்பித்து பிரசாதம் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு திருவிழாவில் இருக்கும் அந்த திருவிழா வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆக்குறதுல முக்கியமான விஷயங்கள் வந்து திருவிழாவில் இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து வாங்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் வந்து ஒவ்வொன்றையும் தேடி தேடி வாங்குறதுக்கு வந்து ஒவ்வொரு கடையாக ஓடணும் இதில் பல்வேறு பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்ற நிலைமையெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு திருவிழாவுக்கு போகணும்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் பல 100 கடைகளை வந்து போட்டிருப்பாங்க அந்த கடைகளில் நம்ம பார்க்காத அரிய வகை பொருட்கள் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே விற்கும் நம்ம அதையும் வாங்கிட்டு போவோம் ஆனால் வாங்கிட்டு போய் நாம் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பொருட்கள்னால நாம் எவ்வளோ சந்தோஷமாகிறோமோ அந்த பொருட்களை விற்கக்கூடிய வியாபாரிகள் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை அந்தளவுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்தெந்த தொழில்கள்லாம் வீழ்ந்துச்சோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருவிழா வியாபாரிகள் திருவிழா நடந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம் திருவிழா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாபாரிகளுடைய கதையை பார்க்க தான் நாம் வந்திருக்கோம் இந்த திருவிழாக்கள் நடக்காதனால கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து திருவிழாவில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நடைபாதை வியாபாரிகள் வந்து எந்தவித வாழ்வாதாரமே இல்லாமல் தங்களுடைய சாப்பாட்டை கூட கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் இருக்காங்க பல திருவிழாக்கள் நடக்காமல் இருந்த சூழலில் கொரோனா தளர்வுகளை வந்து கொஞ்சமாக தளர்த்து இப்போ தான் சில திருவிழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த திருவிழாக்களை சந்திக்கலாம் அவருடைய வாழ்வாதாரம் விஷயமாக பேசலாம் எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவருடைய கோரிக்கைகள் என்ன அவர்கள் அரசுக்கிட்ட கேட்கக்கூடிய உதவிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க அவங்கக்கிட்ட போய் பேசலாம் பொதுவாக உங்களுடைய வேலை என்னமா என்ன வேலையெல்லாம் பார்ப்போம் 5 தலைமுறையாக இந்த வியாபாரம் தான் சார் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வந்து இப்போது இந்த கொரோனாவை ரொம்ப பாதிச்சுருக்கோம் நாங்கள் திருவிழா வியாபார சங்கத்தில் வந்து நாங்கள் வந்து செயலாளர் என் பேர் வேளாங்கண்ணி இந்த 2 வருஷமாக நாங்கள் ஓரளவுக்கு அந்த அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் நாங்கள் அந்த சங்கத்து மூலிமா மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அதனால் எங்களை வந்து போலீஸ்காரங்க கடை போட விட மாட்டுறாங்க கவர்மெண்ட்டாக அதுக்கு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எங்கள் குழந்தை குட்டி சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த வியாபாரம்னா எங்களுக்கு இந்த மாதிரி கடை போட்டு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணி சாப்பிட்ணும் வீட்டு வாடகை கட்டணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் ஒரு நல்லது கெட்டதுன்னா இதில் தான் நாங்கள் பண்ணணும் இதுவே எங்களுக்கு இல்லைன்னும் போது நாங்கள் அப்புறம் எங்களுக்கு எந்த தொழில் தெரியாது இப்போ ஒரு தொழில் தெரிஞ்சால் இது இல்லைன்னா அது செய்யலான்ற மாதிரி எங்கள் பிள்ளைக்குட்டியிலேருந்து எங்கள் தாத்தாயா பரம்பரையிலேருந்து இந்த வியாபாரம் தான் நாங்கள் செஞ்சு போச்சுன்னு வரோம் திருவிழா காலங்களில் மட்டும்தான் ஆமாங்க எங்கெல்லாம் போடுவீங்க எல்லா ஊரில் சிட்டியில் எங்கெங்கே திருவிழா நடந்தால் போடுவோம் வெளியூரம் போவோம் பாண்டிச்சேரி போவோம் கடலூர் போவோம் விழுப்புரம் இப்படி எங்கெங்கே திருவிழா கோயில் திருவிழா எங்கே நடக்குதுங்களோ அங்கே போவோம் இந்த கொரோனாவில் தான் நாங்கள் வியாபாரிங்க ரொம்ப பேர் 100,000 பேர் இருக்கோம் வியாபாரிங்க ரொம்ப பாதிச்சிருக்காங்க வாழ்வாதாரத்துக்கெல்லாம் எங்கே இந்த லாக்டவுன் போட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் குதிரைக்கு தவிடு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ தான் ஏதோ சுமாராக லாக்டவுன் ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் வேலை இந்தமாரி வந்தால் தான் குதிரைங்களும் நல்லாயிருக்கும் அப்போ தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும் நாங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் வரும் சாப்பாடு எல்லாம் இதில் தான் இருந்து வருது கொரோனா டைமில் ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஒன்றும் இல்லை குதிரைக்கு தவிடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடன்பட்டு தான் வச்சாங்க லாக்டவுன் எதுக்கு போடுறாங்க இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க இல்லாதவங்க நாங்களாம் என்ன பண்ண முடியும் இதுக்கு தீர்வே இல்லையா நான் உங்களை தான் கேட்கணும்
முதல்ல எங்கள் வயலா ஜீவனை பார்த்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம வாயை திறந்து என்ன வேணால் கேட்டுடலாம், சார் பசிக்குது எனக்கு இது வேணும் அது வேணும் அதை கேட்க முடியுமா, அதால் நம்ம அதுதான் பார்க்கணும்ல. அதனால தான் காவல்துறை வந்து அவங்களுடைய டியூட்டி வந்து இப்போ காலையிலேருந்து 8 மணிக்கு டியூட்டினா அவங்க டியூட்டி முடிஞ்சோன்னே எங்கள் கடை எடுக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஜனம் வர்றது அந்த 8 மணிக்கு தான், அந்த 8 மணிக்கு 7 மணிக்கு மேலே தான் ஜனம் வரும்போது நீங்கள் கடை போடக்கூடாது போங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படி கேட்குறாங்க. மக்களை காப்பாற்ற வேண்டியவங்களே காவல்துறை தான், காவல்துறையே எங்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. ஏய் சி கடை எடுத்துன்னு போங்க, நாங்களா உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, நாங்களாம் போகணும் வீட்டு, எங்களுக்கு குடும்பம் கிடையாதா, உங்களுக்கு நாங்கள் காவல் காத்துட்டுருக்கணுமா, நாங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க எங்களை. எங்களுக்கு இந்த வருமானம் தான் எங்களுடைய குழந்தைங்க படிப்புக்கு எல்லாமே இந்த வருமானம் தான் இருந்தது. இந்த லாக்டவுன்னால எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அதை பற்றி எங்களை பற்றி எந்த கவர்மெண்ட்டும் இதுவரையிலும் திரும்பி பார்த்ததே கிடையாது. இதில் ஒரு 5000 குடும்பம் இருக்குது, இந்த 5000 குடும்பம் என்னாச்சுன்னு கூட யாரும் இதுவரையிலும் திரும்பி பார்த்ததில்லை. இப்போ தான் நாங்கள் தற்காலிகமாக 1 வருஷமாக சங்கம்னு ஏற்பாடு பண்ணி அதன் மூலியமாக அவங்கவுங்க கையில் பேசி கொண்டு ஒவ்வொரு திருவிழாலையாக கடை போட்டுட்டு வரோம் நாங்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது. இந்த லாக்டவுன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் இப்படி ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்றதே இந்த சமுதாயங்களை திரும்பி கூட பார்த்தது கிடையாது. எங்களுக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2.5 வருஷம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் இல்லை, எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இது தான், இதே நாங்கள் 35-40 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த தொழிலில் எங்களுக்கு யாருமே எதுவுமே செஞ்சதும் கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் யாரையும் எதிர்பார்த்ததும் கிடையாது. எங்களுக்கு திருவிழா நடத்த வழி கொடுத்தாலே போதும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பை எங்களுடைய இதுங்களை எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குவோம். எங்களுக்கு எதுவும் யாசகமாக தர தேவையில்லை, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி காட்டினா போதும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கடைப்பிடிச்சின்னு போயினே இருப்போம். கொரோனா டைமு கடை போடக்கூடாதுன்னு சொல்லுறாங்க, அது கரெக்டாக ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்கள் வியாபாரிங்க எல்லாருமே டபுள் வேக்சின் போட்டிருக்காங்க. ரெண்டாவது சங்கத்து மூலியமாக கடையை நாங்களே எங்கள் இடம் தான் இது, நாங்கள் கடை என்ன பண்ணுறோம், ஆளுக்கு 5 அடியில் 10 அடி தள்ளி தள்ளியே போட்டுக்க கேட்குறோம். அப்படி கேட்டால் அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயங்குது. அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே முடிச்சுக்கிறோன்றோம், 10 மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதை கேட்டுட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டு இருக்கோம். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பார்க்குறேன் சார் சொல்கிறேன் சார் அப்படின்றாங்க. அந்த டைமில் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி யாரும் தரல. ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வியாபாரம் பண்ணோம்னா வீட்டில் யாரும் சும்மா இருக்க மாட்டேன், எங்கேயாவது திருவிழா இருக்க தான் செய்யும். இந்த தமிழ்நாடுன்னு இல்லை, எந்த இடமா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி கேரளா கன்னடா எங்கே வேணாலும் போவோம், பெங்களூர் போவோம் நெல்லூர் போவோம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் எந்த இடத்துல திருவிழா இல்லாமல் இல்லை. இப்போ கூட இந்த லாக்டவுனில் பாருங்கள், சென்னையில் மட்டும்தான் இல்லைன்றாங்க, பெங்களூரில் திருவிழா நடந்தது, பெங்களூரில் கள்ளகாபஜின்னு ஒரு இருக்குது அங்கே திருவிழா, நெல்லூரில் திருவிழா நடந்தது அங்கேயும் போய் கடை. இது இப்போ நான் லாக்டவுனுன்றாங்க, இப்போ கடப்பால போய் கடை போட்டோம் அங்கேயும் திருவிழா நடந்தது, அங்கேயும் கடை போட்டுட்டு தான் வரும். ஆனால் சென்னையில் மட்டும் இல்லை ஏதோ எங்கே இங்கே வாங்கி திரும்பி போடுறவங்க போட்டுருவாங்க, ஒன்றுமே இல்லாதவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி? அன்றாட ஜீவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன திருவிழா இருந்தால் கூட அங்கே போய் ஒரு 10 குடும்பம் போய்க்கும், அந்த 10 குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 10 பேர் 5 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த திருவிழா எங்கேயும் நல்ல மாதிரி நடத்துறதுக்கு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்தா அதுவே ரொம்ப நல்லது. திருவிழா அப்படின்னா போனால் எல்லாமே கம்மியாக கிடைக்கும்பா, எதுக்கு எது எந்த பொருள் போனாலும் கிடைக்கும் அந்த மைண்ட் செட்டு மக்களுக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணி வருவாங்க. நாங்கள் கேட்குறது இவங்க இதில் ஒன்றும் சம்பாதிச்சிட போகிறது கிடையாது, இவங்க சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 500 ரூபா அந்த கான்செப்ட் தான் இவங்க வந்து எல்லா செலவும் போகிற 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. இவங்களும் தினக்கூலியில் வர்க்கம்தான், வேறு எதுவுமே கிடையாது. இவங்க இங்கே கடை போகிறதுனால யாரும் கோடீஸ்வரனும் கிடையாது, யாரும் எதுவும் கிடையாது. அன்றாட காட்சி கணக்கு தான், 500 ரூபா சம்பாதிக்க தான் அங்கேருந்து வராங்க, காலையிலேருந்து நைட்டு 12-1 மணி வரையும் கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க, மறுபடியும் எங்கே வியாபாரம் இருக்குமோ அங்கே போகிறாங்க. இதில் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் போக அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும், இதுக்கு தான் இவங்க இங்கே வராங்க. காவல்துறை அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. என்ன திருவிழா வியாபாரிகள்லாம் கொஞ்சம் மதித்து பேசலாம், சில பேர் மதித்து பேசணும், எல்லாரையும் சொல்ல முடியாது. சில அதிகாரிகள் வந்து மதிக்கிறது இல்லை, சில பேர்லாம் கூப்பிட்டு தன்மையாக சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி கடை அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு தெரியும், 10 மணி 11 மணிக்கு கடைன்றது திருவிழாவில் வந்து ஒரு 1 மணி வரையும் ஓடும், ஒரு 1-2 மணி வரையும் மக்கள் வர வரையும் வியாபாரம் நடக்கும். நம்ம கிடைக்கிறது மக்கள் வர வரையும் தான், மக்கள் வரலைன்னா நாங்கள் கடையை கட்டிட்டு கிளம்பிட போகிறோம். ஆனால் சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, 10 மணிக்கெலாம் எடுத்து வை, 9 மணிக்கெலாம் எடுத்து வை, கடையை நீயே இங்கே போடுறீங்க அங்கே போடுறீங்கன்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ரெக்வஸ்ட்டு தவிர நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரோனா வருது அப்போ சினிமா திறக்கிறாங்க, பீச்சு திறக்கிறாங்க, இதெல்லாம் திறக்கிறாங்க. எங்கள் கோயில் திருவிழாக்கு பாதுகாப்பு வச்சு திறந்தாங்கன்னா நாங்கள் அவங்களே சொல்ல முடியாது, நாங்கள் பாதுகாப்பாக வச்சு ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடை போட்டாங்கன்னா பாதுகாப்பாக கடை போட்டு படிச்சு. கோயிலை மூடக்கூடாது, எங்கள் பழப்பே தான், இல்லைன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு வேலை வாய்ப்பு, எங்கள் குடும்பமே எல்லாம் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறோம், தலைமுறைக்கு இதுதான் எங்களுக்கு தொழிலே, வேறு எந்த தொழிலும் கிடையாது. எங்கள் மார்க்கெட்டில் போனால் கூட எங்களுக்கு போங்கன்னு தெத்தி விட்றாங்க. இந்த கோயில் திருநா வச்சா தான் அதோடு நாங்கள் வீட்டில் 1 வருஷத்துக்கு 1 வருஷம் வீட்டில் கிடையாது. 2.5 வருஷமாக நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக தான் இருக்கிறோம், ஏதோ இப்போ வந்துருக்குறோம். இதுலேருந்து எங்களுக்கு திருவிழாலாம் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு விட்டா நாங்கள் இதை வச்சு நாங்கள் கடங்காரு கடன் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று எங்கள் தொழிலை நாங்கள் பண்ணுவோம். இப்போ அதுவும் இல்லாத ரொம்ப கொடுமையாக இருக்குது, எங்களோட குடும்பம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு.
அது மாதிரி சொல்ல முடியாது. அழுதா வருது, அது மாதிரி எனக்கு அழுதுட்டேன். மொத்தம் வந்து நாங்கள் இருக்கிறது எங்களோட ஃபேமிலின்னு பார்க்க போனால் ஒரு 500 ஃபேமிலிக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள். ரொம்ப அது என்ன சொல்லிங்கன்னா, இந்த தொழில் இல்லைனா எங்களுக்கு அந்த தொழிலுமே தெரியாது. இப்போதைக்கே வீடு வீடாக தண்ணி எடுத்துன்னு போய் போட்டுக்குன்னு ஏதோ அதில் வர 5 ரூபா 10 ரூபா வச்சுருந்தா குடும்பம் பண்ணின்னு இருக்கிறோம். எனக்கு ஒரு 8 பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அதுங்களுக்கும் கொடுத்த இடமும் இதே தான், தொழில் தான் கொடுத்தோம், எதுவுமே இல்லை. இன்றைக்கி அவங்கவுங்க தான் ரொம்ப கீழ்மட்ட நேரத்துக்கு வந்துட்டாங்க. இதில் இதுக்கு மேலாவது எங்களுக்கு இந்த தொழில் விடாத இருந்தால் நாங்கள் ஒன்றும் பாதிக்கப்படுவோம். போலீஸ்காரையா வராரு, 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் எடி அடின்னு அடிச்சு தூக்கிடுறாங்க எங்களை. அதுக்கு மேலே அப்போ தான் ஜனமே வருது, உங்களுக்கோசரம் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்கள் கடியாப்பால் படுத்துங்க அப்படின்றாங்க. நாங்கள் அவங்கள நம்பி தான் கடை வச்சுருக்கோம். அதுவும் இல்லாதனா எடுத்துன்னு போனால் நாங்கள் கடனை உடனே வாங்கி கடை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கள் சார். கொரோனா காலத்துலலாம் அதான் சொல்கிறோமே, இருந்ததெல்லாம் விற்று துண்ணோம், தாலி முதல்ல வந்து விற்று துண்டோம். இந்த தொழிலை எப்படி விட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதானே எங்களுக்கு பொழுப்பு, அது எப்படி நாங்கள் விட முடியும்? இதை விட்டால் வேறு பொழுப்பு கிடையாது எங்களுக்கு, இதுதான் வாழ்க்கையே. இதில் தான் நாங்கள் வாழணும், சாகணும், வாழ வைக்கணும், இதுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு இது விட்டால் போதும், நாங்கள் அரசாங்கங்கிட்ட எது ஒன்று எங்களுக்கு கொடுங்கோன்னு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இது வாழறதுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தா போதும். இதெல்லாம் வந்து என்னென்னா, ரொம்ப ரேராக திருவிழாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். திருவிழாலனா வேலை இருக்காது. இப்போ அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா தான் வேலை வெட்டிலாம் வந்து இருப்பேன். கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இப்போ ரெண்டு வாரம் ஒரு வாரமாக தான் அஞ்சு ஆகணும்னு போகிற மாதிரி, பீச்சு போனாலும் ஒன்றும் வியாபாரம் இல்லை முன்ன மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருவிழா இல்லைன்னா வீட்டில் தான் இருப்போம். திருவிழா இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு பலன், 10 ரூபா கிடைக்குன்னு தான் நாங்கள் திருவிழாவில் கடை போகிறது. அப்போ திருவிழாவுக்கு தான் நாங்கள் நாடி வரணும். கோயில் திருவிழா கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு, அதுதான் முக்கியம். என்ன பண்ண, இந்த வருஷம் கொரோனாவில் வியாபாரமே கிடையாது எங்களுக்கு சுத்தமாக. இப்போ தான் வியாபாரத்துக்கே வந்து தான் கோயில் திருவிழா விட்டுக்கிருக்காங்க. திருவிழா கோசம் தான் வந்திருக்கோம். திருவிழா இல்லாத காலங்கள்லாம் எப்படிக்கா மேனேஜ் பண்ணுங்க? வழியில் வியாபாரம் பண்ணுவோம், வீட்டாண்டி வியாபாரம் பண்ணுவோம். திருவிழா இல்லாத நேரத்தில் எதுனா ஊரில் எங்கன்னா போயிட்டு அப்படி எதுனா ஒரு வியாபாரம் பண்ணிக்கணும். இது பஜாரில் கஜாரில் அப்படி விட்டு வியாபாரம் பண்ணோம். பஜாரெலாம் வியாபாரம் ஆகாது, அவ்வளோ வியாபாரம் பிக்கப்பெல்லாம் ஆகாது. திருவிழாவுக்கு வந்தோம்னா பஜாரில் வந்து ஒரு 300-500 விற்கிறது, இங்கே வந்தால் ஒரு 4000-5000 வியாபாரம் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களை யாருமே இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அதாவது உங்களை மாதிரி ஆளுங்க ஏதோ பெரியவங்க பார்த்து எதுவும் செய்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பெரிய கோயில் குளத்தில் மக்கள் கம்மியாகிட்டாங்க. என்ன அதுனா காரணம் என்னன்னு தெரில, ஆனால் என்ன காரணம்னு தெரியல எங்களுக்கும். வருஷம் இதே மாதிரி குறைஞ்சிட்டே போனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கம்மியாகிடும். ஏன்னா திடீர்னு நடத்தக்கூடாதுன்றாங்க, நடத்துன்றாங்க. போன வருஷம் நடத்தலை, முந்தின வருஷம் நடத்தலை, இந்த வருஷம் நடத்துகிறாங்க. இதை ஆண்டவன் ஆடுறால பகவானுடைய புண்ணியத்தால் நடத்துகிறாங்க. இனிமேல் வந்தால் தான் ஏதாவது புண்ணியம் கிடைக்கணும். எனக்காக இந்த தொழிலை விட்டுறணும்லாம் நினச்சிருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் சோறு போட்டதே அதுதான். அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு இந்த சோறு போட்ட தொழில் இது. என் குடும்பத்தை விட்டாலும் விடுவேன், இதை விட மாட்டேன். எனக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு எனக்கு சோறு போட்டது. இதை விட்டால் வழி இல்லை, இதை வச்சு தான் குடும்பத்தையே வாழ வைக்கிறேன். நாங்களும் வந்து சேஃப்டியாக முகக்கவசம் போடுறோம், ஹரங்களும் முகக்கவசம் போட தான் சொல்கிறோம். மற்ற ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம். ஹரணா லாக்டவுன் வழங்கும் முடங்கி போயிருக்கு, அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் சென்னை மட்டும் முடங்கினா நம்ம வந்து தப்புன்னு சொல்லலாம். வழங்கும் முடங்கி போயிருக்கு, அதனால் இது வந்து வாழ்வாதாரத்தை அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிகபட்சமான 5000, 10000, 1 லட்சம், 2 லட்சம் கேட்கல தாங்க. வாழ்வாதாரத்தை மட்டும் வழிபடிச்சு கொடுங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழிபடி கொடுங்க, வேறு ஒன்றும் கேட்கல தாங்க. திருவிழாக்கு கடை போட்ட கை 8 மணிக்குள்ளே வாரி கொஞ்சம் சொல்கிறாங்க. எங்களுக்கு போட்டி போய் ஒரு 9 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் விட்டால் தானே எங்களுக்கு வியாபாரம். நாங்கள் போய்க்கிறதுக்கு இந்த ஊசி பின்னு விற்று தானே போய்க்கிறோம். இது கூட இல்லாத தெரித்து அடிக்கிறாங்க ஐயா, கடை போட விட மாட்டேன்றாங்க. எங்கேயுமே திருவிழா 2 வருஷம் ஆயிடுச்சு ஐயா, சோறு தண்ணி இல்லாத சாவரம் ஐயா. தொழில் பண்ணுறதுக்குனாக்கா இந்த 2 வருஷமாக கொரோனா கோஷம் சொல்லி திருவிழா இல்லை. இங்கே நான் கோயிலாண்டு போய் உட்காந்து கூட உட்கார விட மாட்டேன்றாங்க. போடாதீங்க கடை, மண்டிம நகரம் போனோம், போன வருஷம் போடவும் விடல கடை. தெரித்து விட்டுட்டாங்க, கடை போடக்கூடாது யாருமே, எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு எல்லாம் வாரி கொண்டு வீட்டுக்கு தான் போயிட்டோம். எங்களுக்கு உதவி இல்லாத வியாபாரம் பண்ண விட்ட போதும் ஐயா, எங்கே போய்ப்போயா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.